சிந்திங்க 9 சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். தரமான பூஜை பொருட்கள் மற்றும் மூலிகை பொடிகளை நியாயமான விலையில் வாங்க Sindinga9.com ஆன்லைன் ஷாப். சிந்திங்க 9 சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்தநாள், திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் பிரம்ம முகூர்த்தம் 2வது பகுதியாக பார்க்க போகிறோம். என்னம்மா பிரம்ம முகூர்த்தம் முதல் பகுதி போட்டிங்க, இப்போ 2வது பகுதி அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போது பிரம்ம முகூர்த்தத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் வரும். பிரம்ம முகூர்த்தத்தில் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத காட்டிலும் நிறைய விசேஷங்கள் இருக்குது. அதனால தான் இதை பகுதி பகுதியாக சொல்லலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த வகையில் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்தமில் 2வது பகுதியாக நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தம் காலத்தில் வீட்டை பெருக்கி சுத்தம் செய்யலாமா? இது நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நியாயமான கேள்வி தான். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னும்பொழுது அதிகாலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4லேருந்து 6 மணி, அது சரியான நேரம் அப்படிங்கிறது வேறு. ஆனால் பொதுவாக 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அப்படின்னு பிரம்ம முகூர்த்தம் நாம் சொல்கிறோம் இல்லையா? இந்த காலை நேரத்தில் நாம் எழுந்ததுமே நாம் தலை ஸ்நானம் அப்படின்றத பண்ணிவிட்டு நெத்திக்கு வச்சுக்கிட்டு நம்மளுடைய வீட்டினுடைய கதவை திறக்கணும், மெயின் டோரை திறக்கணும். மெயின் டோரை திறக்கும்போது அஷ்டலக்ஷ்மிகளை மனசில் நினச்சிட்டு திறக்கணும். அதோடு இல்லாமல் இன்றைய தினம் சிறப்பாக அமையணும் அப்படின்றதையும் நாம் மனசில் நினச்சிட்டு இந்த வாசல் கதவை நாம் திறக்கணும். நாம் வாசல் கதவை திறக்கும்போது மகாலட்சுமி தாயார் நம்மளுடைய முகத்தை பார்க்கும்போதே சந்தோஷப்படணும். நாம் மகாலட்சுமியா, இவங்க மகாலட்சுமியா அப்படிங்கிற சந்தேகம் வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்தளவுக்கு நாம் மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்க, இப்போது நம்மளுடைய வீட்டு வாசல் நாம் மங்களகரமாக திறக்கும் பொழுது வாசலில் தண்ணி தெளிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு தண்ணி தெளிச்சிட்டு அதற்கு பிறகு பெருக்குங்க. பெருக்கிட்ட பிறகு அரிசி மாவால் கோலம் போடுங்க. கோலம் போட்ட பிறகு வாசலில் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் அதை செஞ்சுடுங்க. சுருக்கமாக சொல்லிடுறேன், ஏன்னா நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது என்ன விஷயங்கள் வாசலில் செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதற்காக சொல்கிறேன். அதாவது வாசல் தெளித்து பெருக்கிட்டு அரிசி மாவால் கோலம் போட்டுட்டு வாசலில் 2 பக்கமும் எலுமிச்சை பழத்தில் ஒரு பக்கம் மஞ்சள் தொட்டு வைங்க, இன்னொரு பக்கம் குங்குமம் தொட்டு வைங்க. வச்சுட்ட பிறகு இந்த வாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்கக்கூடிய நாளாக இருந்தால் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். இல்லை எனக்கு தினம் வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், தாராளமாக வைங்க, ரொம்ப நல்லது, வச்சுடுங்க. வாசலில் அந்த மா இலை தோரணமோ அல்லது பூவோ வைக்கணும்னா வச்சுடுங்க. அதே மாதிரி கீழே கூட அந்த வாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்கிற அந்த இடத்துல, இந்த எலுமிச்சை பழம் வைக்கிற இடத்துல இந்த பூ வைக்கலாம் இல்லையா, வேப்பிலை வைக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். அதே மாதிரி தீபம் ஏற்றி வைங்க, குபேர தீபம் நான் சொன்னேன் இல்லையா, குபேர தீபம் ஏற்றி வைங்க. குபேர தீபம் இல்லைம்மா பரவாயில்ல, அகல் விளக்கு ஏற்றி வைங்க. ஏற்றி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே அப்படின்னும்போது ஒவ்வொருத்தருடைய வீட்டின் அமைப்பும் ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு பெரிய வீடாக இருக்கும், பங்களா டைப்பில் இருக்கும், ஒருத்தருக்கு சின்னதாக இருக்கும். ஒரே ஒரு ரூம் தாம்மா இருக்குது, கவலையே படாதீங்க. நான் முன்னாடி இருந்த வீடு கூட ஒரே ஒரு அறை தான். அந்த ஒரு அறையிலேயே ஒரு பக்கம் கட்டில், ஒரு பக்கம் சோஃபா, ஒரு பக்கம் கிச்சன், ஒரு பக்கம் பூஜை அலமாரி, இப்படி ரொம்ப நெருக்கமான ஒரு இடத்துல தான் நானும் கூட இருந்தேன். மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையும் கூட அது. அப்போ இப்போ மகிழ்ச்சி இல்லையா? இல்லைங்க, அதை விட மகிழ்ச்சியாக இப்போ இருக்கேன். சரி, நம்மளுடைய வீடு எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் நாம் அன்றைய தினம் காலையில் நம்மளுடைய வீட்டை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம செய்வோம். பிரம்ம முகூர்த்தம் நேரம் அப்படிங்கிறதுனால ஒரு தடவை நீங்கள் வீட்டு வாசல் கதவை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வாசல் மெயின் டோர் அப்படிங்கிறது திறந்தே இருக்கட்டும். ஏன்னா அந்த நேரத்தில் வீசக்கூடிய காற்று ரொம்ப பரிசுத்தமானது, ஆரோக்கியத்தை தரக்கூடியது, ஆக்சிஜனை நமக்காக தாங்கி வரக்கூடியது. அதனால் அந்த நேரத்தில் காற்று அப்படிங்கிறது உள்ளே வரட்டும். ஃபேன் போட்டாலும் ஏசி போட்டாலும் கிடைக்கக்கூடிய அந்த காற்றை காட்டிலும், அந்த ஜிலுஜிலுப்பை காட்டிலும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வரக்கூடிய காற்றில் ஒரு குளுமை அப்படிங்கிறது இருக்கும், ஒரு ஆரோக்கியம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் அந்த காற்று நம்ம வீட்டுக்குள்ளே வரத்துக்கு அலோவ் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடு அப்படின்னும்போது சுத்தப்படுத்தணுமே, பிரம்ம முகூர்த்த காலத்தில் சுத்தப்படுத்தலாமா? பொதுவாகவே நீங்கள் முதல் நாள் என்ன சாப்பிட்டீங்க, முதல் நாள் இரவு நீங்கள் எப்படி இருந்தீங்க, கணவன் மனைவி அப்படின்னும்போது நான் சொல்லக்கூடாது, கணவன் மனைவி அப்படிங்கும்போது நீங்கள் அந்த இரவை எப்படி கழிச்சிங்க, மறுநாள் காலையில் உங்களுடைய வீட்டை சுத்தப்படுத்தணுமா வேணாமா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதனால் மறுநாள் காலையில் அப்படின்னும்போது பிரம்ம முகூர்த்த காலத்தில் வீட்டை பெருக்கி சுத்தம் செய்கிறது தவறு கிடையாது. வீட்டை சுத்தம் செய்யாமல் நாம் விளக்கேற்றக்கூடாது. இரவு முழுக்க நம் வீட்டில் மகாலட்சுமியின் சகோதரி வாசம் செய்திருப்பாள் இல்லைங்களா? அதனால் காலையில் வீட்டை சுத்தம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். முதல் நாள் நீங்க என்ன சாப்பிட்டீங்க, எப்படி இருந்தீங்க, நைட் வீடு பெருக்குனீங்களா, வீடு தொடச்சிங்களா, தண்ணி தெளிச்சிங்களா, அதெல்லாம் கவலையே கிடையாது. அதெல்லாம் வந்து இங்க பெரிய விஷயமே கிடையாது. அன்னைக்கு நாம காலம்பறை என்ன செய்றோம் அதுதான் வந்து அன்றைய தினத்தை நமக்கு சந்தோஷமாக அமைச்சு தரும். அதனால காலையில வீடு பெருக்குறது அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம். அதனால வீடு பெருக்குங்க, தப்பு கிடையாது. அந்த குப்பைகளை அள்ளி ஒரு கவர்லையோ டஸ்ட்பின்லையோ போட்டு வெளியில் கொண்டு வந்து வச்சுடுங்க. ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றிட்ட பிறகு அந்த குப்பையை வெளியில் கொண்டு வந்து வைக்கும்போது தான் வந்து வீட்டினுடைய செல்வ வளம் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டை பெருக்கி அள்ளிய குப்பைகளை, சேகரித்த குப்பைகளை உரிய அந்த டஸ்ட்பினில் போட்டு அந்த குப்பை தொட்டி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வாசலில் வச்சுட்டிங்கன்னா அந்த குப்பை வண்டி வரும்போது எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். அந்த மாதிரி எடுத்து வச்சுடுங்க. இல்லைம்மா எங்களது ஒரே வீடு, கணவர் குழந்தைகள் எல்லாம் ஒரே இடத்துல படுத்துட்டு இருக்காங்க, ஒரு ஹால் மட்டும்தாம்மா, நானே ஒரு சின்னதாக ஒரு கபோர்டில் தான் சுவாமியை வச்சுருக்கேன், சின்னதாக ஒரு ஷெல்ஃபில் சாமியை வச்சுருக்கேன், ரொம்ப நல்லதாக போச்சு. ஏன்னா அந்த ஷெல்ஃபை மட்டும் தொடச்சா போதும், அந்த அலமாரியை மட்டும் தொடச்சா போதும். ஒருவேளை பூஜை ரூம் தனியாக இருக்கா அவங்களுக்கு, பூஜை ரூமை மட்டும் சுத்தப்படுத்தினா போதும், தொடப்பம் போட்டு சுத்தம் பண்ணக்கூடாது, இந்த டவலால் சுத்தமான டவலால் சுத்தம் பண்ணுங்கள், சரிங்களா? இப்படி நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களுடைய வீட்டினுடைய சூழ்நிலையை பொறுத்து என்னால் வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக சுத்தம் பண்ணுங்கள். இல்லைம்மா என்னால் முடியாது, குழந்தைங்களாம் தூங்குறாங்க, என்னால் அந்த நேரத்தில் முடியாது, எனக்கு தனியாக பூஜை ரூம் இருக்குது, தனியாக அலமாரி இருக்குது, ஷெல்ஃப் இருக்குது, பரவாயில்ல, அந்த அலமாரியை தொடச்சிடுங்க, ஷெல்ஃபை க்ளீன் பண்ணிவிடுங்க, பூஜை ரூமை க்ளீன் பண்ணிவிடுங்க, விளக்கேற்றுங்க, தப்பே கிடையாது, சரிங்களா? முக்கியமான ஒரு விஷயங்க, காலையில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வாசல் கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி கொல்லைப்புற கதவை திறக்கணும். நான் ஏன் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன்னா, தினமும் புதுசாக நம்மளுடைய வீடியோவை பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதனால் முன்னாடி பதிவுகள் நான் சொல்லியிருப்பேன், இதெல்லாம் எனக்கு எடுக்க தெரியலாமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிட்டேன், சரிங்களா? அதனால் பிரம்ம முகூர்த்த காலத்தில் நாம் நம்மளுடைய வீட்டை பெருக்கி குப்பைகளை அள்ளி வெளியே வைத்த பிறகு விளக்கேற்றினால் எந்த தவறும் கிடையாது, சரிங்களா? அதே மாதிரி காலையிலேயே வந்து உங்கள் வீட்டை பெருக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு மஞ்சள் கலந்த தண்ணி, அதில் ஒரே ஒரு ஏலக்காய் தட்டி போட்டுட்டு அந்த தண்ணியை வீடு ஃபுல்லாக தெளிச்சிட்டிங்க அப்படின்னாலும் கூட அன்றைய நாள் முழுக்க வீடு ரொம்ப புனிதமாக இருக்கும், ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஒரு நல்ல நறுமணத்தையும் மகாலட்சுமியினுடைய வாசத்தையும் உங்களால் உணர முடியும், சரிங்களா? செஞ்சு பாருங்கள். இதுவும் கூட பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம்தான். அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய வேண்டிய இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் பகுதி 3ல் நான் சொல்கிறேன், சரிங்களா? இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை